ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிடெக்னிக் 6th செமஸ்டரில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கேடு சிம் சப்ஜெக்ட்டு. சிம்னு சொல்லுவாங்க, முழு பேர் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஏற்கனவே யூனிட் 1 வந்து சிம்முனா என்ன, கேம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ யூனிட் 2 வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், அதோடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சளவு என் பெஸ்ட்டை கொடுக்குறேன். யூனிட் 2 நேம் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கேம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனுங்கிறது ஃபஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பேர் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கேம். கேம்னா என்னென்னா, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது, ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் கேம்மு. அதில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 8 கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிபிசி படிச்சிருந்தீங்கன்னா, அந்த பிபிசியில் படித்ததையே இதில் ஒரு 3 கொஸ்டினாக வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, கோடிங் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம். மூணாவது கொஸ்டின் வந்து வேரியண்ட் அப்ரோச். நாலாவது கொஸ்டின் ஜென்ரேட்டிவ் கேப். அஞ்சாவது கொஸ்டின் MRP 1. ஆறாவது கொஸ்டின் MRP 2. ஏழாவது கொஸ்டின் SFC. எட்டாவது கொஸ்டின் ஜிட் பிலோசபி. இந்த 8 கொஸ்டின் நம்ம படித்தோம்னா இதுலேருந்து கம்பல்சரி நம்ம நல்லா ஃபுல் மார்க். இந்த யூனிட்டில் ஒரு 10 மார்க், 2 மார்க், 3 மார்க் படிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் படிக்க வேண்டாம். இந்த 8 கொஸ்டினுக்கான கான்செப்ட்டு, இந்த 8 கொஸ்டின் படித்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அதில் ரெண்டாவது கொஸ்டின் பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டமில் ஆப்டி சிஸ்டம், மிக்லாஸ் சிஸ்டம், இந்த கோட் சிஸ்டம், இந்த 3 இது மட்டும் படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கோடிங் ஸ்ட்ரக்சர் 2.8, யுக்தா பப்ளிகேஷனில் பார்க்குறோம். 2.8 எடுங்க. இதாக இருக்குது கோடிங் ஸ்ட்ரக்சர். கோடிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, கோடானது பாகங்களின் டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங் தன்மைகளை வெளிப்படுத்தும் வகையில் குறிகளால் குறிக்கப்படுகின்றன. இந்த கோடில் உள்ள குறியீடுகள் அனைத்தும் எண்களாகவும் மற்றும் ஆங்கில எழுத்துக்களாகவும் இரண்டும் கலந்ததாகவும் இருக்கும். கோடிங் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, ஒரு டிசைன் பண்ணுறோம்ல, அதாட்டி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணும்போது அதை வந்து நம்பராகவும் ஆல்பபெட்டாகவும் இல்லாட்டி நம்பர் அண்ட் ஆல்பபெட்டாகவும் சொல்கிறது தான் கோடிங் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டு. இல்லை 3 டைப் இருக்குது, ஹிராச்சிக்கல் ஸ்ட்ரக்சர், செயின் டைப் ஸ்ட்ரக்சர், ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஹிராச்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னால், இந்த ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு குறியீட்டிற்கான அர்த்தமும் அதற்கு முந்தைய குறியீட்டில் மதிப்பை பொறுத்து அமையும். இதில் வந்து ஒவ்வொருக்கான குறியீட்டு ஒவ்வொரு வேல்யூவும் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவை பொறுத்து அமையுமா, இவ்வளோ தான் கான்செப்ட்டு, சரிங்களா. அடுத்து செயின் டைப் ஸ்ட்ரக்சர்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் அமைய பெற்ற கோடின் ஒவ்வொரு குறியீடும் அதன் அர்த்தத்தை கொண்டிருக்கும், ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கும், அது முந்தைய குறியீட்டின் அர்த்தத்தை பொறுத்து இருக்காது. இதில் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு வேல்யூவும் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவை பொறுத்து இருக்குமா, ஆனால் இதில் வந்து எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்குமா, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவை பயன்படுத்தி இருக்காதான். அடுத்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னா, இதில் ஹிராச்சிக்கல் மற்றும் செயின் டைப் ஸ்ட்ரக்சரில் கலந்த அமைப்பாகும். இது இரண்டு ஸ்ட்ரக்சரையும் உள்ள பயன்களும் எடுத்துக்கொண்டு அமைக்கப்பட்டதாகும். மேலும் கோடானது குறியகத்தில் குறியதாக இருக்கும். இது டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங் பயன்பாடு இரண்டிற்கும் ஏற்ற இருக்கிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னா ஹிராச்சிக்கல் மற்றும் செயின், இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டையும் கலந்து உள்ளது தான் இந்த கொஸ்டின், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து கோடிங் ஸ்ட்ரக்சர், அதில் 3 இருக்குது. கோடிங் ஸ்ட்ரக்சர்னால் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிசைன் பண்ணும்போது, உற்பத்திக்காக ஒரு பிளானோ இல்லாட்டி ஒரு ஏதோ பண்ணும்போது அதுக்கு வந்து சில குறியீடுகள் கொடுக்குறாங்க. அது நம்பராகவும் இருக்கலாம், எழுத்தாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நம்பர் அண்ட் எழுத்தாகவும் இருக்கலாம். அதில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹிராச்சிக்கல் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது செயின் டைப் ஸ்ட்ரக்சர், மூணாவது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஹிராச்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்று ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டிருக்கும், ஆனால் அந்த அது வந்து முன்னாடி உள்ள வேல்யூவை பொறுத்து அடுத்த வேல்யூ அமையும். செயின் டைப்னால் எல்லாமே எல்லா கோடுக்கும் ஒரே வேல்யூ இருக்கும், அது முன்னாடி உள்ளத சேர்ந்து சார்ந்து இருக்காது. ஹைப்ரிட்னால் முன்னாடி உள்ள ரெண்டுத்தையும் கலந்துருக்கும், ஓகேவா. அடுத்து பார்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம் ரெண்டாவது கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு 3, ஆப்டி சிஸ்டம், மிக்லா சிஸ்டம், கோர் சிஸ்டம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னவென்றால், ஆப்டிஸ் கோடிங் சிஸ்டத்தில் அது ஜென்ரலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த இது இந்த கோடுக்கு தான் உங்களுக்கு மார்க்கு. ஃபார்ம் கோட்னா 1, 2, 3, 4, 5, சப்ளிமெண்ட்ரி கோட்னா 6, 7, 8, 9, செகண்ட்ரி கோட்னா ABCD. அந்த கோடு எழுதிட்டு இந்த டயக்ராம் நீங்கள் வரையணும், சரிங்களா. அந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா
உங்களுக்கு மார்க். இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை உள்ள மாதிரி அப்படியே எழுத ட்ரை பண்ணுங்க. அடுத்து மிக்கி, அடுத்து மிக் கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்டிஸ் கிளாஸில் வந்து இந்த நம்பர் முக்கியம்னு சொன்னேன்னா, அது மாதிரி இதில் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 127-3231-3144 இந்த டயக்ராம் அப்படியே நீங்கள் இப்போ சிம்பிளாக வரைவீங்க, அந்த டயக்ராமை அப்படியே வரைஞ்சிட்டு இந்த கோடை எழுதிட்டு இந்த டேபிள போட்டு அது ஒன்றுக்கு எனக்கு 1-2-3-4-5-7-8-9-10-11-12-13-14-15-16-17-18-19 அந்த கான்செப்டை எழுதி விட்ருங்க. அது த கோட் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷனில் இந்த இந்த டேபிள் போட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கும் இந்த கோடு முக்கியம். இந்த பார்ட் கிளாஸிஃபிகேஷன் கோடிங் சிஸ்டத்தில் ஆப்டிஸுக்கு வந்து ஒரு 6 கோடு, இல்லை 12 கோடு, இல்லை ஒரு 8 கோடு, இந்த அப்படி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக படிச்சுக்காங்க. அடுத்து வேரியண்ட் அப்ரோச், 2.19. இந்த வேரியண்ட் அப்ரோச் அண்ட் ரெட்ரீவல் அப்ரோச்னா ஒரு ப்ராசஸுக்கு வந்து பிளான் பண்ணுறது தான். இந்த சார்ட் மட்டும் படிச்சிருந்தா போதும், பிபிஸில் படிச்சிருப்பீங்க, அப்படி படிக்கலாட்டி இந்த சார்ட் வரைஞ்சாலே 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஜென்ரேட்டிவ் கேப், 2.21. நாங்கள் இந்த டயக்ராம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் உள்ளத அப்படியே வரைஞ்சி ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்து எம்ஆர்பி 1, 2.30. எம்ஆர்பி, எம்ஆர்பினா என்ன? மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலின் படி இறுதி பொருட்களின் பயன்பாடு, மூலப்பொருட்கள் மற்றும் இதர உதிரி பொருட்கள் அணுகிய தெளிவான அட்டவணை இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்யர்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ மூலப்பொருட்கள் இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ இருப்பு இருக்குது, அதை சொல்கிறது தான் கான்செப்ட். இந்த சார்ட்டை மட்டும் கொஞ்சம் வரைஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டு. மொத்தம் 8 கொஸ்டின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 0-9, A-Z, ரெண்டாவது சார்ட்டு, 3-4 பிபிஸில் படிச்சிருக்கோம், 5-6-7 சார்ட்டு, 8வது ரெடியூஸ் வேஸ்ட்டுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக கான்செப்ட் எழுதிட்டு கொஞ்சம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஓகேவா? இது வந்து எம்ஆர்பி 1. அடுத்து எம்ஆர்பி 2. எம்ஆர்பி 2னா, எம்ஆர்பி 2ல இந்த கிராப்பை அப்படியே வரிசையாக நீட்டாக அழகாக போட்டுருங்க. அடுத்து எஸ்எஃப்சி 2.35. எஸ்எஃப்சினா சாஃப்ட் ஃப்ளோர் கண்ட்ரோல், பெருசாக தான் கிடையாது. சாஃப்ட் ஃப்ளோர் கண்ட்ரோல்னா இந்த ஆர்டர் ரிலீஸு, ஆர்டர் ஷெடியூலிங்கு, ஆர்டர் ப்ராக்ரஸ். ஒரு மளிகை கடையிலே இருக்கும், நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போவீங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்பீங்க, ஒரு கிலோ சீனி வேணும்னு சொன்னால் அவர் ஒரு கிலோ சீனியை கட்டி கொடுக்க போகிறாரு. அதே ஒரு இண்டஸ்ட்ரியில் சொன்னோம்னா எப்படி சொல்கிறாங்கன்னு, இல்லை இவ்வளோ பெருசாக இருக்குது, மிச்சம் எப்படி பெருசுனா இல்லை. ஃபஸ்ட்டு என்ன, இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டா பேஸு, ஆர்டர் ரிலீஸு, ஆர்டர் ரிலீஸில் வந்து ரூட் ஷீட்டு, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்டு, ஜாப் கார்டு, மூவ் லிஸ்ட்டு, பேக் லிஸ்ட் இருக்குது, அது அப்படியே டிஸ்பேச்சிங் வருது. இந்த மெயினாக சொல்ல போனால் இந்த 3 தான், ஆர்டரு, ஷெடியூலு, ப்ராக்ரஸ்ஸு, இந்த 3லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதை அப்படியே பார்த்துக்காங்க. அடுத்து ஜிட் பிலோசபி 2.39. ஜிட் பிலோசபினா என்னென்னா, ஜிட்டின் முக்கிய நோக்கம் வேஸ்ட்டை தவிர்ப்பதாகும். ஜிட்டுனா டு ரெடியூஸ் வேஸ்ட், வேஸ்ட்டை தவிர்ப்பதுன்னு நீங்கள் சொன்னாலே பேப்பர் எடுத்துருவாங்க, இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் அதில் ஒரு ஒரு 7 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 7 பார்த்துக்காங்க. வேஸ்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன், வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங், வேஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங், வேஸ்ட் ஆஃப் ஸ்டாக், வேஸ்ட் ஆஃப் மோஷன், வேஸ்ட் மேக்கிங் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். என்ன சொல்கிறாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 1000 கார் தான் தயாரிக்கணும், நீங்கள் ஒரு 2000 கார் தயாரிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங், ஒரு இதை வந்து செய்யும் போது டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கணும், வெயிட் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டாகிடும். அது டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார் செஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, சாரி ஒரு ஷோரூமுக்குன்னு போது அனுப்பாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பிரச்சனை வந்து அது வேஸ்ட் ஆகிடும். ப்ராசஸிங் பண்ணும்போது வேஸ்ட் ஆகிடும். ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக சேர்த்து வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும். மோஷன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது ஒருத்தவன் பாட்டை மாத்திரை தப்பு பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடும். அது தப்பாக தயாரித்தாலும் அது வேஸ்ட் ஆகிடும். இதோடைய லட்சியங்கள் என்னென்னா, 0 டிஃபெக்ட், 0 செட்டப், 0 இன்வென்டரி, 0 ஹேண்ட்லிங், 0 பிரேக்டவுன், 0 லீட் டைம், ஸ்டிங்கிங் இல்லாமல் வந்து 0 டிஃபெக்ட்னா எதுவுமே தப்பு இல்லாமல் தயாரிக்கணும். செட்டப் டைமுக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கக்கூடாது, அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணணும், பிரேக் டவுன் ஏற்படாமல் பார்த்துக்கணும், லீட் டைம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் குறுகிய காலத்தில் முடித்துக்கொள்ள வேணும், சிங்கிள் ஆர்ட் சைஸ் படி பார்த்துக்கணும். இதோடைய தேவைகள் என்னென்ன, ஃபுல் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், சிறிய பேட்ச் சைஸ் மற்றும் குறைவான செட்டப் டைம், நிலையான மற்றும் நம்பிக்கை. ஜிட்டுன்னு சொன்னால் இதை நீங்கள் இவ்வளோலாம் எழுத வேண்டாம், மெயின் கான்செப்ட்டு இது என்னென்னு எழுதிட்டு, இது என்னென்னு எழுதிட்டு, இதை எழுதிட்டு, இது மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தது யூனிட் 2, அதில் வந்து கேமு, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்னா
பெருசாலாம் கிடையாது. ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரை வச்சு யூஸ் பண்ணுறது தான் கேமு. இந்த சார்ட்டை போட்டு டயக்ராம் வரைஞ்சாலே நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாம். அந்த சில சில குறிப்புகள் சொன்னேன், அதை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.